வரும், அதுக்கு எப்படி எல்லாம் ஃபுட் இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் நமக்கு எல்லா விஷயங்களையும் நமக்கு ஆயத்தினு சொல்லியிருக்கு. இன்னைக்கு நம்ம அன்றாட லைஃப்ல இது ஏன்னா அந்த ஊட்டச்சரியா தினச்சரியா இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வராது. ஆனா நமக்கு சாதாரணமா நம்ம எல்லா விஷயத்தையும் நம்மளால ஃபாலோ பண்றது கொஞ்சம் சுலபமா இல்லை. அதனால நம்மளுக்கு சின்ன சில பிரச்சனைகள் உபதிரவங்கள் வருது. அன்றாட பிரச்சனைகள் என்னென்ன வரும், இதை எப்படி நம்ம வந்து ஆயுர்வேதத்துல கையாளணும். ஒரு காய்ச்சல் வருது, நமக்கு ஆயுர்வேதத்தின் மேல ஒரே ஒரு எண்ணம் என்ன இருக்கு, ஆயுர்வேதம்னா ஒரு தீர்க்க வியாதிகள், நம்மளுக்கு ரொம்ப பெரிய ரொம்ப நாள் பட்ட பிரச்சனைகளுக்கு தான் ஆயுர்வேதத்தில் தீர்வு இருக்கு. அதுவும் உடனே சரியாகிறது ஆயுர்வேத மருத்துவ முறையினாலே ரொம்ப நாள் நம்ம மருந்து சாப்பிட்டாதான் நமக்கு சரியாகும் அப்படின்ற ஒரு அடிப்படையான சிந்தனை இருக்கு. ஆனா அப்படி கிடையாது, நமக்கு ஆயுர்வேதம் அப்படின்றது நம்மளுக்கு இமீடியட்டா ரிலீஃபும் நமக்கும் கிடைக்கும். நம்ம வந்து எப்படி மாற்று முறை மருத்துவத்துல நமக்கு சில சில மாத்திரைகள் உள்ள போட்டா நமக்கு ஒரு மணி நேரத்துல நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீருதோ, அது போல நம்ம ஆயுர்வேத மருத்துவ முறைகளையும் ஒரு மணி நேரத்துல பிரச்சனைகள் போயிடும். ஒரு காய்ச்சல் இருந்தாலும், ஒரு வயிறு வலி இருந்தாலும், ஒரு தலைவலி இருந்தாலும், அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் நம்ம ஆயுர்வேத மருத்துவ முறைகளையும் நம்மளுடைய தேசத்தின் மருத்துவ முறைகளையும் அந்த மாதிரி நமக்கு தீர்வுகள் உண்டு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப சாமானியமா ஒரு ஒருத்தர் வராங்க, நமக்கே ஒரு வயிறு வலி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். வயிறு வலி எதனாலலாம் ஏற்படும் நமக்கு, நமக்கு ஒரு ஒன்று உணவு சாப்பிட்டதுல ஒரு வயிறு வலி ஏற்படலாம், முந்தைய நாள் ஆகாரம் சரியில்லாமல் ஏற்படலாம், இல்ல தொடர்ச்சியா நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறதுனாலையும் நமக்கு வயிறு வலி ஏற்படலாம். நம்ம கரெக்டான டைமிங் ஃபுட் எடுக்காம இப்ப பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள், நிறைய வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், இவங்க எல்லாரும் ஆண்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா காலத்தால உணவை ஸ்கிப் பண்றது, டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஃபுட் எடுக்காம ப்ராப்பரான டைமிங் எடுக்காம அவங்க வந்து இம்ப்ராப்பரான டைமிங்ல நினைச்ச நேரத்துக்கு எதையாவது சாப்பிடுறது, அந்த டைமிங்ல பசிக்கிற நேரத்துக்கு உணவு சாப்பிடாம அப்புறமா சாப்பிடுறது, பசிக்கிற நேரத்துக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, பசிக்கிற நேரத்துல ரொம்ப ட்ரையா ரஃபா இருக்கிறது சாப்பிடுறது, இதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம உடல்ல வாயுவை கிரியேட் பண்ணும், வாதத்தை அதிகப்படுத்தும், அதனால நமக்கு ஒரு வயிறு வலி ஏற்படும். ஸோ இப்படி ஒரு வயிறு வலி வந்துருச்சு, ஒரு ரொம்ப சிவியரான ஸ்டொமக் பெயின், உட்கார முடியல, நம்ம படுத்து புரட்டி எடுக்குது, அப்ப நம்ம அந்த நேரத்துல போய் ஆயுர்வேத மருத்துவரை பார்த்தா நமக்கு சரியாகுங்களா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். என்னுடைய கணவருக்கோ என்னுடைய குழந்தைக்கோ கடுமையான வயிற்று வலி, அப்ப நான் ஆயுர்வேத மருத்துவரை பார்த்தா சரி வருமா அப்படின்னா கண்டிப்பா சரி வரும். அதுக்கு சில மாத்திரைகளை சாமானியமா சாப்பிட்டு நம்ம அதே ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்துல அந்த வலியை நம்மளால போக்கிக் கொள்ள முடியும். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அப்படியெல்லாம் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அந்த மாதிரி கிடையாது. சாமானியமா நம்மளுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய வலியில இருந்து எல்லா பிரச்சனையும் நம்மளால போக்கிக் கொள்ள முடியும். இன்னும் ஒரு அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப நமக்கு ஒரு காய்ச்சல் வருது நம்ம வீட்டுல, யாராவது ஒருத்தருக்கு நமக்கோ இல்ல நம்ம வீட்டுல கூட்டுறோம், நம்ம குடும்பத்துல இருக்க யாராவது ஒருத்தருக்கு நல்ல சிவியரான ஃபீவர், நம்ம உடனே டெம்பரேச்சர் பார்த்துருவோம், நம்ம அதுதானே எல்லா கிட்டும் நம்ம வீட்டுல வச்சிருப்போம், நம்மளே ஒரு மினி டாக்டர் ஆயிடும், உடனே டெம்பரேச்சர் பார்த்து ஐயோ 102-103 டிகிரியில ஃபீவர் இருக்குங்க அப்படின்ட்டு, அப்போ உடனே நம்ம ஒரு ஆன்டிபயாட்டிக் போயிடும். நம்ம அப்படி சாப்பிட்டாதான் சரியாகும்னா, நீங்க ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டாலும் சரி, இல்ல மருத்துவர் அடங்கி நீங்க ஒரு கம்பைல்டா ஒரு 4-5 மெடிசன் சாப்பிட்டாலுமே 3 நாட்கள் 4 நாட்களுக்கு அந்த ஃபீவர் குறைஞ்சு வந்துதான் அது சரியாகும். ஆனா நம்ம ஆயுர்வேத மருத்துவ முறையில நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபீவர் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா அந்த ஃபீவருடைய ரூட் காஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ரூட் காஸ் என்ன, ஒண்ணு அஜீரணத்தினால காய்ச்சல் வரலாம், இல்ல சளி நம்ம நுரையீரலையோ நமக்கு ரொம்ப கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலயோ சளினால அந்த காய்ச்சல் வரலாம், உள்ள வேற ஏதோ இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல வேற ஏதோ தொந்தரவுனால காய்ச்சல் வரலாம். ஸோ அதுக்கு தகுந்த மருந்துகள் நம்ம ஆயுர்வேத மருத்துவத்திலேயே இருக்கு. ஆயுர்வேத மருந்துகளை விட உசிதமானது ஒண்ணுமே கிடையாதுனா, இந்த ஆயுர்வேத மருந்துகள் நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய லிவருக்கு பிரச்சனை ஏற்படாது, கண்டிப்பா உங்களுடைய கிட்னிக்கு பாதிப்பு ஏற்படாது. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு ஹையர் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு உங்களுக்கு கிட்னி ஸ்பாயில் ஆயிடும். ஒரு இப்போ ஒரு ஒரு பெண் குழந்தை கன்சீவ் ஆயிருக்கா, பிரெக்னண்டா இருக்கா, அந்த பிரெக்னண்டா இருக்கிற நேரத்துல ஒரு ஃபீவர் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஆன்டிபயோட்டிக் சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடக்கூடாது. கன்சீவா இருக்கும்போது நீங்க வந்து மாற்று முறை மருத்துவ சிகிச்சைகள் அலோபதி ட்ரக்ஸ் எதுவும் சாப்பிட்டீங்கன்னா சில சமயம் நம்மளுக்கு சில உபாதைகளை கொடுத்துடும், மிஸ்கேரேஜ் பண்ணிடும், சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நம்ம அனுபவத்தை நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஆனா
அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல கூட நம்ம ஆயுர்வேத மருத்துவம் கவசம் மாதிரி அதை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஃபீவரும் குறைஞ்சிடும், அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. நம்ம ஆயுர்வேத மருந்துகள் சாப்பிட்ட உடனே ஃபீவர் கண்டிப்பா ஒரு 3 மணி நேரத்துல குறையறத நம்ம அனுபவபூர்வமா நம்மளால உணர முடியும். அதனால ஒரு ஃபீவர் வந்துட்டா நம்ம மாற்றுமுறை மருத்துவத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஆயுர்வேத மருத்துவரை தாராளமா அணுகு. அப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா இந்த சளி, இருமல், தும்மல் இதுகள்லாம் வரும் இல்லைங்களா. அப்ப வந்து நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இது வந்து இன்ஃபெக்ஷனால வந்திருக்கு, வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு, இல்ல நம்ம ரொம்ப கிளைமேட் சேஞ்சஸ்னால வந்திருக்கு, இந்த மாதிரியான நிறைய ஒரு சிரம் ஒரு பரவி வரக்கூடிய ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படிங்க சாதாரணமா ஆயுர்வேத மெடிசன் சாப்பிட்டு இருக்கிறது நமக்கு வந்து அது சரியாயிடுமா, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இல்லையா ஸ்ப்ரெட் ஆயிடாதா, நமக்கு லங்ஸ் ஃபுல்லா பாதிச்சிடாதா, இப்படி எல்லாம் கூட நம்ம இருக்கணும். அப்படி எல்லாம் கிடையாது. எதனால வந்ததுங்கிறத ரூட் காஸ் பார்த்து கிளியர் பண்ணும்போது அது கண்டிப்பா நம்மளுக்கு கிளியர் ஆகும். அதே சமயத்துல நம்மளுக்கு அந்த கஃபத்தை வெளியேற்றக்கூடிய தன்மை நம்ம சிகிச்சை முறை ஆயுர்வேத மருத்துவத்துல தான் இருக்கு. நீங்க மற்ற ஏனைய மருத்துவ முறைகள்ல சாப்பிடக்கூடிய மருந்துகள் கஃபத்தை டைட் பண்ணி அது வெளியேற்ற அது வந்து இருக செய்யும், அது ட்ரை பண்ணும். இப்ப நீங்க கோவிட் சமயத்துல பாத்தீங்கன்னா கோவிட்னுடைய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா கஃபம் ஃபார்ம் ஆகிறது, அந்த கஃபம் ஃபார்ம் ஆகி செஸ்ட் ரீஜன் அப்படி குடிச்சுக்குது. அதனாலதான் சுவாசம் நம்மளுக்கு இல்லாம நிறைய பேர் பிரீதிங் டிஃபிகல்ட்டியில மூச்சு விட மூச்சு திணறலதான் கோவிட்ல நிறைய பேர் கவனி போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதுதான் பிரச்சனை. அப்ப அந்த கஃபத்தை வெளியேற்றதுக்குண்டான சரியான ஒரு மெடிசன் வந்து நம்மளுடைய மாற்றுமுறை மருத்துவ முறையில கிடையாது, எல்லாருக்கும் அது சரிப்பட்டு வராது. ஆனா நம்ம ஆயுர்வேத மருந்துகள் எப்படின்னா எல்லாருக்கும் அந்த கஃபத்தை கரைச்சி போடும், அதை வெளியேற்றிடும். அதனால நம்மளுடைய லங்ஸ் எல்லாம் பியூரிஃபை ஆகும், ரெஜனேட் ஆகும். அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய சுவாசம் வந்து நல்லா இருக்கும். சுவாசம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் போது நம்ம இன்னும் நம்மளுடைய ஆக்சிஜன் கிடைச்சிருது, நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுடைய ரத்தத்துக்கு நல்லா கிடைக்கும், நல்லா இருக்கும். அடிப்படையில நம்ம சுவாசம் நல்லா இருந்தாலே நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வராது, அது நம்ம எல்லாருமே உணர்றதுதான். நம்மளுக்கு வந்து மூச்சு காற்று பிராணவாயு நமக்கு இப்போ போதிய அளவுல நல்ல காற்றே கிடையாது, நம்மளுக்கு எல்லா பக்கம் மாசு அடைந்த காற்று தான் இருக்கு. நம்ம நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் கூட ஒரு சூரிய ஒளி வந்து என்ன ஜன்னல் அப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த அப்படியே ஸ்ப்ரெட்டா இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ள ரொம்ப டஸ்டே கிடையாது, நம்ம ரொம்ப சுத்தமா இருக்கோம். ஆனா ஒரு சூரிய ஒரு டார்ச் லைட்டோ சூரிய ஒளியோ அடிச்சு பாருங்க, அது சாதாரணமா இப்ப இந்த இடத்துல அடிச்சா கூட எவ்வளவு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு டஸ்டோடதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம நுரையீரல் இருக்கக்கூடிய டஸ்டை கம்ப்ளீட்டா எக்ஸ்பெல் அவுட் பண்றதுக்கு நமக்கு ஆயுர்வேத மெடிசின்ஸ் தான் 100% உதவியா இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிட்டா நம்ம உடனே பயந்துடுறோம், ஐயோ வீசிங் வந்துடுமோ, அதனால நம்மளுக்கு குழந்தைகளுக்கு ஹை டெம்பரேச்சர் வந்துட்டா சளியோட டெம்பரேச்சர் பீக்ஸ் வந்துருமோ, மேபி வந்திருக்கலாம், அது முன்னாடி வந்துருக்கலாம். ஆனா நீங்க தொடர்ச்சியா ஒரு முறை குழந்தைகளுடைய பலவீனத்தினால நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால அந்த மாதிரி எல்லாம் வரும். வர்றத நம்ம தொடர்ச்சியான மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி வர்றதையே நம்ம தவிர்க்க முடியும், அந்த பிரச்சனைகளையே இல்லாம வளர்க்க முடியும். ஒரு குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஒரு 1 மாசம் குழந்தையிலிருந்தே நம்ம பிறந்த குழந்தையிலிருந்தே நம்ம மருந்துகள் தருவோம். ஆனா இப்ப எல்லாருக்கும் பயம் இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து ஆயுர்வேத மருந்துகள்லாம் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் தேன் குழந்தைக்கு வைக்க அனுமதிக்கிறது இல்லை மருத்துவமனைகள்ல. நம்ம பிறந்த குழந்தைக்கு நம்ம நம்மளுடைய பெரியவர்கள்லாம் தேன் தடவுவாங்க இல்லையா, அது எவ்வளவு பெரிய யோகாவாகின்னு சொல்லுவோம். தேன் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து நமக்கு எப்படி நம்ம எப்படி நல்லவரோட சேர்ந்தா நம்ம நல்லவர்களாயிடும் சத்சர்ல, அது போல தேன் வந்து ஒரு மருந்தனுடைய கேட்டலிஸ்டா அந்த மருந்தனுடைய குணத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்குறது, இன்னும் கொஞ்சம் அதை சரிப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு, அதனுடைய ஆக்ஷனை ஃபாஸ்ட் பண்ணுது. அப்ப இந்த தேன் கபத்தை அறுக்கக்கூடிய தன்மை உண்டு, அதனாலதான் குழந்தை பிறந்தோம்னா கபத்தா உள்ள இருக்கும்,
தாயோட கருவறையில அது வந்து நம்மளுடைய ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கலாம், அது எதுவும் அதெல்லாம் இருக்கலாம். அதனாலதான் குழந்தைகளுக்கு தேன் எல்லாரும் கொஞ்சமா லைட்டா தடவுறது அந்த மாதிரி ஒரு வழக்கங்கள்லாம் இருந்தது. குழந்தைக்கு இனிப்பு கொடுக்கறதுன்னா அப்ப கூட